நேசனின் இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் மக்களை பாதுகாக்கவே கடுமையான நிபந்தனை பொதுமக்களை பாதுகாக்கும் நல் நோக்கத்திலேயே இன்று முதல் தொடங்கப்பட்டு இருக்கும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கான ஆயிரம் வெள்ளி அபராதம் என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ தக்கியுடின் ஹாசன் கூறியிருக்கிறார் எங்களுக்கு வேறு வழியில்லை அரசாங்கத்தின் கடுமையான நிபந்தனையை மக்கள் இனி வழக்கமாக பழகிக்கொள்ள வேண்டும் பொது போக்குவரத்து வாகனங்கள் நெரிசல் மிகுந்த பேரங்காடிகள் சந்தைகள் உணவகங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் இல்லையென்றால் அவர்களுக்கு ஆயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் தவளை போல் கட்சி தாவும் செயல் நாட்டுக்கு பெரும் சுமை நாட்டு பொருளாதாரத்து சுமையையும் தேசிய பாதுகாப்பும் அரசியல் நிலைத்தன்மைக்கு மிரட்டலாகி வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சித்தாவல் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேர்தல் ஆணைய சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என முன்பு ராஜா காத்தாக் என வர்ணிக்கப்பட்ட புத்திர அரசியல் கட்சி தலைவர் தத்தோஸ்ரீ இப்ராஹிம் அலி வலியுறுத்தி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஓர் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தையே கட்சி தாவலால் கவிழ்க்கும் செயல் இதற்கு முன்பு படுமோசமாக நடந்திருக்கவில்லை ஆனால் இப்போது நடக்கும் சூழ்நிலை கேவலமான நிலையை எட்டியிருக்கிறது இதற்கு முன்பு நானும் தனிப்பட்ட காரணங்களால் சில முறைகள் சில கட்சிகளுக்கு தாவி இருக்கிறேன் ஆனால் மக்களால் ஏகோபித்த ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்கும் வண்ணம் மிரட்டலாய் விளங்கியது இல்லை மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தை கவிழ்க்கும் செயல் கண்டனத்துக்குரியதாக இருப்பதோடு ஜனநாயகத்துக்கே ஊறு விளைவிப்பதாக இருப்பதாகவும் இதனால் பெரும்பான்மை மக்கள் வெறுப்படைத்திருக்கின்றனர் எனவும் அவர் கூறினார் முதலை வயிற்றுக்குள் சிறுவனின் எலும்பு கூடு சரவாக் தஞ்சோங் மானிஸ் பத்தாங் உலு பெலாவாய் ஆற்றோரத்தில் கண்ணி வைத்து பிடிக்கப்பட்ட ஒரு முதலையின் வயிற்றுக்குள் பதினான்கு வயது சிறுவனின் எலும்பு கூடுகளும் அவன் அணிந்த ஆடையும் கண்டெடுக்கப்பட்டன ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தனது தாயாரின் உறவுக்கார சிறுவன் மற்றும் மேலும் இரண்டு சக தோழர்களுடன் ஆற்றோர சதுப்பு நிலத்தில் சிற்பிகளை தேடிக் கொண்டிருந்த போது ரிக்கி கன்யா என்ற அச்சிறுவனை முதலை கவ்வி சென்றது நேரில் பார்த்த அவர்கள் கிராமத்து மக்களின் ஒத்துழைப்போடு அது குறித்து தீயணைப்பு மீட்புப் குழுவினரிடம் புகார் செய்தனர் கன்னிவலையில் சிக்கிய முதலையை வியாழக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் போலீசார் மற்றும் கிராமத்து மக்கள் முன்னிலையில் வயிற்றை பிளந்து பார்த்த போது அச்சிறுவனின்பு கூடுகளும் ஆடையும் இருந்தது விட்டு நீக்குவோம் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தமக்கு அளித்த தீர்ப்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் தாம் செய்யும் இறுதி மேல்முறையீடு வரையிலான வழக்கில் தோல்வி அடைந்தால் மட்டுமே அவரை அம்னோ கட்சியை விட்டு விலக்கி விடுவோம் என அம்னோவின் தேசிய பொருளாளர் தெங்கு அட்னான் மன்சோ தெரிவித்திருக்கிறார் அவர் நீக்க முடியாது நஜீப் தன்னை கூட்டரசு நீதிமன்றம் வரை நிரூபிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் இவ்விஷயத்தில் அம்னோ அவசரம் காட்டாது ஒன் எம்டிபி முதலீட்டு நிறுவனத்தின் துணை நிறுவனமான எஸ்ஆர் சி இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான பெரும் நிதியை நம்பிக்கை மோசடி செய்வதில் தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த ஏழு குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நஜீப்புக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையும் இருபத்தி நான்கு கோடி அபராதமும் உயர்நீதிமன்றம் விதித்தது அவர் அத்தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் முழங்கால் மூட்டுவலி நீங்க பாட்டி சொல்லும் வைத்தியம் உருளைக்கிழங்கை நன்கு மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு டம்ளர் கோப்பையை குளிர்ந்து நீரில் இரவு முழுவதும் போட்டு வைத்து காலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் மூட்டு வலி குணமாகும் யானைகள் புரிந்த அட்டகாசம் வணிக பெண்மணிக்கு ஆயிரம் வெள்ளி நஷ்டம் ஜொகூர்பாரு கோத்தாதிங்கியில் உள்ள பத்து மாவா என்னும் இடத்தில் தனது குட்டியோடு வந்த தாய் ஒன்று பெண்மணி ஒருவர் நடத்தி வந்த பழக்கடையை சேதப்படுத்தி ஆயிரம் வெள்ளி நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வியாழக்கிழமையன்று வழக்கம் போல் அவர் தனது பழக்கடையை திறந்து வியாபாரம் நடத்தி கொண்டிருந்த போது இரவு எட்டு மணி அளவில் அங்கு தோன்றிய அவ்விரு யானைகள் அவரது கடையை சேதப்படுத்திவிட்டு சென்றதாக கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் இன்டென்டென்ட் ஜமோராவ் தெரிவித்தார் அப்பகுதியில் அடிக்கடி திடீரென தோன்றும் அவ்விரு யானைகள் குறித்து வனவிலங்கு துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சில தடவைகள் மக்களுக்கு பீதியை கிளப்பி வந்த அந்த யானைகள் ஒருவரை தாக்கி மரணமடைய செய்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் முயற்சியில் காப்பாற்றப்பட்டான் கோலாலம்பூர் ஜாலான் செராசில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் உள்ள ஓர் வீட்டின் பால்கனியில் இருந்து கையில் கத்தியை ஏந்திய வண்ணம் கீழே குதித்து தற்கொலை செய்ய முயன்ற ஆடவனை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழுவினர் போலீஸ் ஒத்துழைப்போடு காப்பாற்றினர் பரபரப்பான இச்சம்பவம் இன்று அதிகாலை காலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ ஜொஹூர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புப் பணிக்குழுவின் அமலாக்க உதவி கமாண்டர் எஸ் லோகேஸ்வரன் தெரிவித்தார் தகவல் அறிந்து அவ்விடத்திற்கு விரைந்த இருபது வீரர்கள் ஐந்தாவது மாடியில் வெறி பிடித்த நிலையில் ஊரக கத்தியவாறு நின்று கொண்டிருந்த அவனை சாதுரியமாக பிடித்து காப்பாற்றி விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்ததாக அவர் கூறினார் ஜோலோ தீவில் இல்லை ஒன் எம்டிபி நிதி மோசடியால் மலேசியாவில் தேடப்படும் நபராக விளங்கும் பிரபல தொழிலதிபர் ஜோலோ மக்காவ் எனப்படும் தீவில் ஒளிந்திருப்பதாக நாட்டின் தலைமை காவல்துறை ஆணையர் அப்துல் ஹமீத் பட்டோரி கூற்றை மறுத்துள்ளது மக்காவ் தீவின் உயர் அதிகாரிகள் ஒன் எம்டிபி நிறுவனத்திற்கு சொந்தமான நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ரிங்கிட் பணத்தை ஊழல் குற்றவாளியான நஜீப்பின் சொந்த வங்கிக் கணக்கில் சேர்த்த குற்றத்திற்காக உலக காவல்துறையால் தேடப்படும் நபராக விளங்கும் பினாங் மாநிலத்தை சேர்ந்த ஜோலோவ் என்கிற லாவ்திக் ஜோ என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மக்கா தீவில் இல்லை என்றும் அவரது கைது செய்ய வேண்டி மலேசிய அரசு எங்களிடம் எந்த விண்ணப்பமும் இது வரை எங்கள் நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அந்நாட்டின் அரசாங்கம் ஐந்தாம் படிவ மாணவனை தாக்கிய மூன்று மாணவர்கள் கைது ஜகூர் தாங்காங் பட்டணத்தில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு இடையில் எழுந்த மனக்கசப்பு காரணமாக ஐந்தாம் படிவம் பயிலும் மாணவன் ஒருவனை ஒன்று கூடி தாக்கி காயப்படுத்திய மூன்றாம் படிவ மாணவர்கள் மூவரை போலீசார் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தங்காக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரின்டெண்ட் முகமது பட்டீல் தெரிவித்தார் அப்பள்ளியில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பள்ளி சிற்றுண்டி சாலையில் அவர்களுக்கு இடையே எழுந்த வாய் தகராற்றை தொடர்ந்து அம்மாணவனை அம்மூன்று மாணவர்களும் கடுமையாக தாக்கினர் தாக்கப்பட்ட மாணவன் பல்வேறு காயங்களுடன் மூவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் எனவும் அவர் சொன்னார் நம்ம தமிழ்நேசன் டிவியை இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு